அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராயல் தக்ஷின். இன்னைக்கு நாம கடலைப்பருப்பு வச்சு ஆல் டைம் ஃபேவரட் ஸ்நாக்ஸான மசால் வடை எப்படி செய்யறதான் பார்க்க போறோம். இதை பருப்பு வடைன்னு கூட சொல்லுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யறங்கிறத பார்க்கலாம். இந்த பருப்பு வடைக்கு 2 கப் கடலைப்பருப்பை இன்னைக்கு நான் 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு 1-2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. ரொம்ப ஊறிச்சினாலும் எண்ணெய் இழுக்குங்க, அதனால் 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதுமானது. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம நல்லா வடிகட்டிடணும். கட்டாயம் இந்த பருப்பு அரைக்கும் பொழுது தண்ணி சேர்க்கவே கூடாது. அதனால் அந்த தண்ணியும் அதே போல் அந்த பருப்பில் இருக்கக்கூடாது. அதனால் அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிடணும். நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா வடை மாவு லூஸ் ஆகிடும். உங்கள் வடை பார்த்திங்கன்னா கெட்டியாக பாறாங்கல் மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி கண்டிப்பாக சேர்க்கவே தேவையில்லை. இப்போது இந்த தண்ணி அம்சம் வடிகிற வரைக்கும் நாம் இதை வடியல் தட்டில் போட்டு வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஊர்ன பருப்புலேருந்து நாம் என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் பருப்பை நம்ம தனியாக எடுத்து வைக்க போகிறோம். அந்த பருப்பு என்ன பண்ணுன்னா இந்த மசால் வடைக்கு கொஞ்சம் டெக்ஸ்சரையும் அதே சமயத்தில் க்ரன்ச்சினஸையும் கொடுக்க போகுது. அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறம் இப்போ இந்த வடிகட்டின பருப்பை நம்ம ஆட்டு உரல்லையோ கிரைண்டர்லேயோ நம்ம தள்ளி விட்டு குற குறன்னு அரைக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட மேலும் கீழுமாக பெரட்டி இந்த மாதிரி பதத்துக்கு, அதாவது குற குறன்னு இருக்கணும், ஆனால் கொஞ்சம் 1-2 அரையாது அப்படி இருக்கலாம், அந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் இதை அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்ட பிறகு ஏற்கனவே எடுத்து வச்ச இந்த முழு பருப்பையும் அதோடு சேர்த்துக்கலாம். ஸோ அந்த பருப்பு நமக்கு ஒரு க்ரன்ச்சினஸ்ஸாக கொடுக்கும். அதே சமயத்தில் இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, இது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம். இந்த வெங்காயம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. இதுதான் இந்த வடைக்கு நல்ல க்ரன்ச்சினஸ்ஸை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிட்டாலும் நல்லது தான். கடைசியாக இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்க போகிறோம். சில பேர் இதோட புதினா இலை கரம் மசாலா பொடியெலாம் சேர்ப்பாங்க, அதை உங்கள் சௌகரியத்துக்கு நான் விட்டுறேன், நான் இன்னைக்கு சேர்க்கல. அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி இந்த வடை மாவோட சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ப. இப்போது இது உப்பு ஒன்று சேர்ற அளவுக்கு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும். இந்த உருண்டை பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் சைஸ் தான் இருக்கணும். அந்த சைஸு நீங்கள் உருட்டி வடை போட்டால் தான் உள்ளுக்குள்ளே வெந்து வரும், இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வேகாது. வடை ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா வேகாது, அதே சமயத்தில் க்ரன்ச்சியாகவும் வராது. இப்போ கையில் தண்ணி தொட்டிக்கிட்டு மிதமான தீயில் நம்ம இந்த வடையை எண்ணெயில் போட போகிறோம். அதே சமயத்தில் இந்த வடையை வந்து 1 லாட்டுக்கு 10-12 நீங்கள் போட்டிங்கன்னா அது எல்லாமே ஒரே கலரில் அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே வெந்தும் மேலே மொறுமொறுன்னு சூப்பராக இந்த வடை ரெடியாகி வரும். இந்த வடையை பொறுத்த மட்டும் நீங்கள் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா சும்மா கரகரன்னு அதே சமயத்தில் சூப்பராக வாசமாக இந்த வடை ரெடி ஆயிரும். இந்த வடை பார்த்திங்கன்னா இந்த சைஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்திருக்க விருந்தாளிகளும் இந்த மாதிரி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. லன்ச் டைமில் இதை பாயாசத்தோடு கொடுத்தீங்கன்னா இந்த வடையை அதிலே பிச்சு போட்டு சாப்பிட்டா ரொம்ப தேவாமிர்தமாக இருக்கும். அதே போல் ஈவினிங் டைம் இல்லைனா மழை பெய்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதோட டீயும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ஸோ இந்த சூப்பரான க்ரன்ச்சியான அதே சமயத்தில் வாசமாக இருக்கிற
இந்த பருப்போடைய கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. எங்களுடைய ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா royaldhakshin.com வெப்சைட்டை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.